உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீட்டை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்ததாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா சென்னை சேத்துப்பட்டு தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. விழாவில் டாக்டர் கொலின் ரெடிட்டுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் சுமார் 7000 பெண் குழந்தைகள் வளர்க்கப்பட்டு இன்று நல்ல நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். நிர்வாகத்தில் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீட்டையும் கொண்டு வந்தார் என புகழாரம் சூட்டினார். நிர்வாகத்திலும் பெண்கள் திறமையானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு ஊரக உள்ளாட்சி துறையில், நகர்ப்புற உள்ளாட்சி துறையில் ஊராட்சி மன்ற தலைவர்களாக, ஊராட்சி ஒன்றியக்குழு தலைவர்களாக, பேரூராட்சி கழக தலைவர்களாக, நகராட்சி தலைவர்களாக, மாநகராட்சியுடைய மேயர்களாக அவர்களுக்கு வருவதற்கு இடம் அளிக்கின்றவர்கள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து 50% இடஒதுக்கீடை மாண்புமிகு அம்மாவர்கள், ஆணுக்கு பெண் நிகர் என்ற நிலையை மாண்புமிகு அம்மாவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் நினைவுகளை கடமைப்பட்டிருக்கிறேன்.